டியூன் 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 என்ன இந்த டியூன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த டியூன் மூவியை பார்க்கும்போது தூக்கம் தான் எனக்கு வந்துச்சு. பட் இந்த மூவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 அவார்டை வின் பண்ணியிருக்கு. அண்ட் இன்னைக்கு இந்த டியூன் பார்ட் 2 ரிலீஸ் ஆகும்போது, ப்ராபப்ளி இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக டியூன் 2 ரிலீஸ் ஆகியிருக்கும். எனவே இந்த பார்ட் 2க்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட எல்லாரும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டியூன் பார்ட்டுக்கு IMDb-லிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 ரோட்டன் டொமேட்டோஸ்லேருந்து 97% ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நாம தான் இந்த டியூன் மூவியை சரியாக புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு மறுபடியும் ஒரு டைம் இந்த டியூன் ஃபர்ஸ்ட் பார்ட்டை ரீவாட்ச் பண்ணா, மை காட் என்ன லெவல் சார், என்ன பண்ணிருக்கீங்க, மைண்ட் ப்ளோயிங், மைண்ட் ப்ளோவிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆஃப்டர் ரீவாச்சிங் டியூன் ஃபர்ஸ்ட் பார்ட் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். அதில் எனக்கு தெரிய வந்தது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த டியூன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1965 ஃப்ராங்க் ஹெர்பர்ட் அப்படிங்கிறவர் ரைட் பண்ண ஒரு சைஃபை நாவல் தான். இந்த நாவல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த வேர்ல்டு பெஸ்ட் செல்லிங் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லணும். இந்த நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதில் 3வதான மூவி தான் இந்த 2022 ரிலீஸ் ஆன டியூன். இந்த நாவலை 1971 அலெக்சாண்ட்ரா ஜோடாஸ்கி அப்படிங்கிறவரும் ரிட்லி ஸ்காட்டும் மூவி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்களால அதை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் 1984 டேவிட் லிஜும் வந்து எடுத்து இந்த டியூன் மூவியை ரிலீஸ் பண்ணுறாரு. மூவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஃப்ளாப். கடைசியில் இந்த மூவியிலிருந்து இவரோட நேமை ரிமூவ் பண்ணி ஃபைனல் கட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டெனிஸ் வில்லினே வந்து இந்த மூவியை அழகாக டிசைன் பண்ணி கேஸ்டிங்கை பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி அவரோட ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் பர்ஃபெக்டான டீட்டெயில்ஸ்லேருந்து ஏர்கிராஃப்ட்ஸ் வரைக்கும், அதுவும் முக்கியமாக அந்த பலூன் மாதிரியான அந்த ஸ்பைஸ் ஹார்வெஸ்டர், அதெல்லாம் பார்க்கும்போது அரைவல் மூவியோட ஏலியன்ஷிப் தான் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் அந்த காஸ்டியூம் அண்ட் செட் டிசைன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேட் ரன்னரோட அந்த ஒரு மாடர்ன் ஃபியூச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த டெனிஸ் வில்லனியோ யார் அப்படின்னா, இவர் ஒரு கெனடியன் ஃபில்ம் மேக்கர். இவர் ஃபர்ஸ்ட் எடுத்த 4 மூவியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவார்டை வின் பண்ணியிருக்கு. இவரோட இன்சென்டிஸ் அப்படின்னு ஒரு மூவி, அந்த மூவிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரியான ஒரு மூவி. அந்த ட்விஸ்ட்லாம் உங்களால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. பட் லைக் ஓல்டு பாய் மூவி மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மூவியை யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. பிரிசனர்ஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜேக் ஜிலன் ஹலோ ஹியூ ஜாக்மேனும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெஸ்ட் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அரைவல், அரைவல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலான ஒரு மூவி தான். கிறிஸ்டோஃபர் நோலன் மூவியோட ஸ்டைலில் இருக்கும் அந்த ஸ்பேஸிப்பு ஏலியன் அப்படின்னு பாலிண்ட்ரோமா வச்சு வேற லெவலில் எடுத்து வச்சிருப்பாரு. அண்ட் பிளேட் ரன்னர் 2049 ரைன் காஸ்லிங் அண்ட் அனாடி ஆர்மஸ் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுலேயுமே அந்த மாடர்ன் ஃபியூச்சரை ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாரு. ஸோ டெனிஸ் வில்லனியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூன் மூவி எடுக்கிறதுக்காகவே எக்ஸ்பீரிமெண்டலாக தான் இந்த ரெண்டு மூவியுமே எடுத்திருக்கிறாரு. ரெண்டு மூவியுமே மிகப்பெரிய ஹிட் தான். அண்ட் ஜேக்கோட இன்னொரு மூவியும் பண்ணியிருக்கிறாரு, எனிமி அப்படின்னு ஒரு படம். அதுவுமே ஒரு மைண்ட் பெண்டிங் மூவி தான். உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா இந்த டெனிஸ் வில்லனியோட மூவிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவலில் இருக்கும். ஓகே, இப்போ இந்த டியூன் மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி தான். இந்த ஸ்டோரி வந்து 8000 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போலேருந்து ஒரு 100 வருஷம் அப்படின்னாவே ரொம்ப ஃபியூச்சராக மாடர்னாக காமிக்கணும். பட் ஃபியூச்சரில் 8000 இயர்ஸ் அப்படிங்கும் போது அப்போ ஹியூமன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எர்த்தை விட்டுட்டு வேற வேற பிளானட்டை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பிளானட் தான் அராகிஸ் அப்படிங்கிற ஒரு பிளானட். இந்த அராகிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூபிளான சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது. இந்த ஸ்பைஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா நீண்ட காலம் உயிர் வாழ்றதுக்காகவும் ஸ்பேஸ்ஷிப்புக்கான எரிபொருளாகவும் ஈவன் ப்ரீ சயின்ஸ், அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அப்படின்னு நிறைய வகையில் யூஸ் ஆகுது. இவ்வளோ வகையில் யூஸ் ஆகிற இந்த சப்ஸ்டன்ஸை எடுக்கணும் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸி இல்லை. பிகாஸ் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சாண்ட் வார்ம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த சாண்ட் வார்ம் வந்து மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புழு. ஸோ மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா அது வேற லெவலில் பயங்கரமாக இருக்கும். இந்த ஸ்பைஸை எடுக்கிறதுக்காக ஹீரோ அண்ட் ஹீரோவோட ஃபேமிலி வந்து இந்த பிளானெட்டுக்கு வராங்க. ஃபைனலாக வந்து இந்த ஸ்பைஸை இவங்க நினச்சபடி எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் மூவி பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும் உலக கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸை நடந்துட்டு இருக்கும். இந்த மூவியை இதுக்கு முன்னாடி நிறைய டேரக்டர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணி எடுக்க முடியாமல் போயிருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மூவியோட ஸ்டோரி அப்படிங்கிறது 8000 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்குது அப்படிங்கிறதுனால அதை அந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு ஃபியூச்சராக இவங்களால் கொண்டு வர முடியல.
ஆரம்பிச்சிருக்கேன். ஃபைனலாக இப்போ தான் இந்த டெனிஸ் வில்லனியோ வந்து அரைவல் அண்ட் பிளேட் ரன்னர் இந்த ரெண்டு மூவியும் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்து ஃபைனலாக நமக்கு வந்து இந்த டியூனை கொடுத்துருக்கிறாரு. அண்ட் அதுவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மூவியை எடுத்த பிறகு இதை ரிலீஸ் பண்ண முடியல. பிகாஸ் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுற டைம் வந்து 2022 கோவிட் டைம். ஸோ ப்ரொடியூசர் அண்ட் மற்றவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரே நாளில் ஓடிடி பிளஸ் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த மூவியோட டேரக்டரான டெனிஸ் வில்லனியோ வந்து இது ஒரு தியேட்டரிக்கல் மெட்டீரியல், தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நாளில் ஓடிடி பிளஸ் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவன் நம்ம கிறிஸ்டோஃபர் நோலனோட டெனட்டுக்கே அப்படி தான் பண்ணாங்க. அதனால நோலன் டபிள்யூபியை விட்டு விலகிட்டாரு. ஸோ எனிவே, என்ன தான் தியேட்டர் பிளஸ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இந்த மூவி வந்து தியேட்டரில் செம்ம ஹிட்டானுச்சு. பட் டு பி ஹானஸ்ட் கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்குலாம் ஒன்றுமே புரியல, தூக்கம் தான் வந்துச்சு. பட் மூவியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கும்போது தான் வேற லெவலில் இருக்குது. இன்னும் செகண்ட் பார்ட்டை பார்க்கல, பார்த்துட்டு நம்ம அதை பற்றியும் பேசுவோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுப்போங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்ததாக வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.